ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் உள்ள தோட்டத்தில் நேரடியாக போயிட்டு ஸ்ட்ராபெரி பழத்தை பறிக்கலாம்னு வந்திருக்கோங்க. வாங்க நம்ம போய் பறிக்கலாம். ஒரு சின்ன ஒரு தோட்டமாக தான் இருக்குங்க, இங்கே தான் எல்லாம் பறிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. கார் இங்கே நிறுத்திட்டு நம்ம தோட்டத்தில் போய் பறிச்சிட்டு வரலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பாக்ஸில் நம்ம எவ்வளோ பறிக்க முடியுதோ பறிச்சுட்டு நம்ம வெயிட் போட்டு நம்ம மணி பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். ஒரு ஒரு செடியிலையும் எவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சி வச்சிருக்காங்க. ஆமா, இங்க அது டக்கு டக்குன்னு வந்துருது. எதா இருந்தாலும் அங்க பார்த்துதான் வளம் அந்த மாதிரி இருக்கும் போல. தோட்டத்துல பறிக்கிறது நல்லா தான் இருக்கும், ஆனா நல்லா சிவப்பா இருக்கிறது தான் பறிக்கணுதுங்க, இல்ல வீணா போயிடும். ஸ்ட்ராபெரி ஜாம் போட முடியாது. இது நம்ம ஊர்லாம் வராதுங்க. ஏதாவது இந்த கிரீன் ஹவுஸ் மாதிரி உள்ள இந்த டென்ட் மாதிரி போட்டு உள்ள குளிர்ச்சியாவே வச்சிருந்து பண்ணோம்னா எதனா வருமோ என்னமோ தெரியல. செடியிலையும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சது மீதி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஜாம் பண்ணலான்னு இருக்கோம். எனக்கே தெரியல எவ்வளவு ஃபுல்லா பழுத்து இருக்கு பாருங்க, ரைட்டா இருக்கு. சாப்பிடுவோம், இல்லை தம்பி சாப்பிட சொன்ன. சரி ஓகே, சாப்பிடு. சூப்பர் இனிப்பா இருக்கு. இந்த வியூ தான் கட்டு. இப்போ சாப்பிட போகிறோம். இவ்வளோ ஸ்ட்ராபெரி பறிச்சிருக்கோங்க, சாப்பிட்டோம். வயிறு நிறைய சாப்பிட்டோம், சாப்பிட்டாச்சு. கரெக்டாக லஞ்ச் டைம் மாதிரி இருக்கா, நல்ல பசியும் எடுக்குது. பழம் சாப்பிட்டுட்டோம், நிறைய சாப்பிட்டோம். அப்படியே ஒரு பாட்டில் தண்ணி எட்டுந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எவ்வளோ முடியுதோ சாப்பிட்டோம். மீதி தான் நம்ம பறிச்சு எடுத்துக்க போகிறோம். பாக்ஸோட ரேட்டு $1. நாங்க வாங்கின பழம் மொத்தமா 4 கிலோ பக்கம். ஒரு எல்வின்னு பாத்தீங்கன்னா $3.50. பீச்ல போன சாண்ட் கேசல், இங்க பாத்தீங்கன்னா கார்ன் கேசல் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல விளையாடுறதுக்கு ஃபன்னா இருக்கு இந்த இடத்துல. அதோட பழமும் பறிச்சிட்டு போலாம் ஃப்ரெஷ்ஷா. கடையில கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் ரேட்டுமே பரவாயில்ல. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் பறிச்சுட்டு போன மாதிரி ஆச்சு. நல்லா வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். இங்கே தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி பழத்தை பறித்து மில்க் ஷேக் போட்டு விற்கிறாங்க பாருங்க. விப் கிரீம்லாம் போட்டு கொடுக்குறாங்க. தம்பி இங்க வந்துரு, இந்த பக்கம் வந்துரு.
ஃபார்ம் சைடுலாம் நம்ம போனோம்னா இந்த மாதிரி போர்ட்டபிள் பாத்ரூம் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிங்க் பாருங்க, நம்ம கையே தொட வேணாம், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சிங்க். நம்ம இந்த மாதிரி காலால் அழுத்தினா போதும். இங்கே இருப்பாங்க ஒரு பிளாக் கலரில், இந்த இடத்துல வச்சு காலில் அழுத்தினோம்னா மேலே தண்ணி வரும். இங்கே சோப்பு இப்படி கழுவிக்கலாம். நினைக்கிறேன்.